என்ன வண்டின்னு கேட்டிங்கன்னா ஹோண்டா சீரீஸில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபோர்க்கில் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த மாதிரி இருந்தாலே கண்டிப்பாக வந்து ஆயில் சீலே வீக்காக இருக்குதுன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு வந்து ஆயில் சீலை மாற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதில் ஏதாவது ஸ்கோரிங் மார்க் இருக்கா என்ன அதுன்றதை நம்ம செக் பண்ணிட்டு இந்த ஒரு சைடு மட்டும் லீக் ஆகுது, கண்டிப்பாக இந்த ஒரு சைடு லீக் ஆன உடனே பார்க்கணும். இல்லை இதோடைய ஸ்ட்ரென்த்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோக் ஆக்ஸ்ட்ரா ஆகும்போது அதில் படும். ஸோ தேவையில்லாமல் அந்த பக்கம் மாற்றுற மாதிரி இருக்கும். இந்த ஒரு பக்கம் மட்டும் நம்ம மாற்றிட்டு என்ன அதுன்றதை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஹோண்டா யூனிக் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபோர்க்கை ரிமூவ் பண்ணியிருப்போம். என்ன ஆயிருக்குதுன்றதை நீங்களே பாருங்கள். ஃபோர்க்கு உள்ள ஒரு ஆயில் சீல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு டஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். இந்த ஆயில் சீல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னா பெரிய பள்ளத்தில் ஊட்டினா கூட இந்த ஆயில் சீல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா ஆயில் சீலை மாற்றும் போது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து கம்பல்சரி நம்ம மாற்றணும், ஆயில் சீல் அண்ட் டஸ்ட் கேப்பு. ஏன்னா அது செட்டாக மாற்றினா தான் நல்லாயிருக்கும். டஸ்ட்டு கேப்பை பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் டஸ்ட்டு கேப்பு தான் உங்களுக்கு போயிருக்கு. இது ரெண்டுத்தையும் நம்ம கண்டிப்பாக ப்ராப்பராக மாற்றிட்டு உங்களுக்கு இந்த வண்டியை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். யூனிகான் ஹோண்டா யூனிகானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் காயிலோட நம்ம கரெக்டாக வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஜக்கில் வந்து கரெக்டாக ஊற்றுக்கேன். கண்டிப்பாக ஃபோர்க்கு ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா 160 120 ml இருக்கும் ஊற்றலாம். இப்போ 160 ml இந்த மாதிரி கரெக்டாக ஜக்கில் வச்சு ஊற்றும் போது ரொம்ப நீட்டாக இருக்கும். ஃபோர் காயில் இந்த மாதிரி நம்ம ஊற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்லாக் எடுக்கணும். இங்கே வரேன் கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும் சவுண்டு, ஒரு சின்ன சவுண்டு வரும். இந்த மாதிரி ஏர் லாக் எடுத்து தான் நம்ம மாட்டணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெட்டை வந்து அவ்வளோ நெட்டை போட்டு நெட்டை டைட் பண்ணிட்டு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் சீலை லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக க்ரீஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா ஃபோர்க் ஆயில் சீல் அடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா புதுசுன்றதுனால எக்ஸ்ட்ரா டைட்டாக இருக்கும் நம்மளுக்கு. அது ஆயில் சீலை வந்து க்ரீஸ் போட்டுக்கலாம். இந்த ஆயில் சீலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெஷல் டூல்ஸை வச்சு தான் நம்ம எப்படி அடிக்க போகிறதுன்றதை பார்க்க போகிறோம். சிம்பிள் தான் உங்களுக்கு. இதை பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட்டு ஆயில் சீலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொருளுங்க அழகாக ஆயில் சீல முடிஞ்ச அளவுக்கு கையில் போகிற அளவுக்கு நம்ம உள்ளே தள்ளிக்கிட்டோம். தள்ளிவிட்டு அதுக்கப்புறம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பெஷல் டூல்ஸு. கரெக்டாக இந்த டூல்ஸை வந்து பார்த்திங்கன்னா அப்படி போட்டுட்டு கரெக்டாக இதுக்குன்னு சொல்லிவிட்டு நேருக்கு 1 2 3 பண்ணோம் அப்படின்னா எந்த அளவுக்கு ஆயில் சீல் நீட்டாக உட்காருது பாருங்கள். இது மாதிரி பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்க் டேமேஜ் ஆகாது. இந்த மாதிரி ஒரு டூல்ஸை வச்சா நம்ம ஸ்பெஷல் டூல்ஸில் வேலை செய்யணும். வீடியோ பிடிச்சினா லைக் ஷேர் கமெண்ட் அதை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஓகே வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோர்த்து ஆயில் சீலை எப்படி இருக்குன்றதை நீங்களே பாருங்கள். ஸோ ஸ்பெஷல் டூல்ஸை வச்சு வேலை செய்யும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக நம்ம பண்ணிட்டுருக்கோம். ஓகே தேங்க்ஸ் டு ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ்.